ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே இன்னைக்கு காலையில ஜனவரி மாசத்துக்கான முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் எரர் இருந்தது பேமெண்ட் பண்றதுக்கு ஆனா அதுக்கப்புறம் நார்மலா தாங்க இருந்தது இந்த டைம் அவங்க ஜனவரி சம்மந்தப்பட்ட புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணும் போது கரெக்டா ஷார்ப் டைமுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு எரர் நேத்து காலையில அங்க பிரதர்ஷனம் ஓபன் பண்ணியிருந்தாங்க அந்த அங்க பிரதர் டிக்கெட் புக்கிங்குமே பத்து மணிக்கு ஓப்பன் ஆகல ஒரு பத்து அஞ்சு இந்த தான் வந்து ஓபன் ஆகும் பட்சத்தில் ஆறு ஏழுக்கெல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு மத்தியானம் ஓப்பனான சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டுமே மூணு மணிக்கு ஓப்பன் ஆகல ஒரு மூணு பத்து மூணே கால் தான் ஓப்பன் ஆச்சு நிறைய பேர் அதுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ புக்கிங் எதனால லேட் அப்படின்றது தெரியல லேட் ஆகுறனாலே நிறைய பேருக்கு எரர் ப்ளஸ் வந்து ஒரு சிலருக்கு டிக்கெட்டும் புக் பண்ண முடியாத சிச்சுவேஷன்

தரிசனம் வந்து ரொம்ப நார்மலா தாங்க இருக்கு இருபத்தி மூணாம் தேதியோட தரிசனம் அப்படியே டிடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல நேரடி இலவச தரிசனத்துக்கு பத்து மணி நேரம் ஆகுது அப்படின்றதும் வெயிட்டிங் அப்பார்ட்மெண்ட்ல பத்து கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க இருபத்தி மூணாம் தேதியோட நவராத்திரி பிரம்மோற்சவம் நல்லபடியா முடிஞ்சது சோ ரெண்டு பிரம்மோற்சவமும் முடிஞ்சது நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க நவராத்திரி பிரம்மோற்சவம் சலகட்ல பிரம்மோற்சவத்தை விட தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தது தான் தெரியுது ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா நிறைய பேர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் சில பேர் ஒன் ஹவர்ல கூட நேரடி தரிசனம் பார்த்திருந்தாங்க நார்மலா தான் இருந்தது புரட்டாசி மாசமுமே தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது சனிக்கிழமையை தாண்டி மற்ற சனிக்கிழமையெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது ஹெவி க்ரௌடு வந்து இருக்கல இதுக்கப்புறம் வந்து நமக்கு இனி வரப்போற முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா டிசம்பர் மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட துவார தரிசனம் தான் இதோட டிக்கெட் புக்கிங் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க இந்த மந்த் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க சோ அதை பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எஸ்எஸ்டி டோக்கனும் கவுண்டர்ஸ்ல வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க காலையில உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது மணி ஸ்டேட்டஸ் ஒன்பதே கால் ஸ்டேட்டஸ் படி திருப்பதியில மூணு மணி நாலு மணி இருபத்தி அஞ்சாம் தேதி நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல ஒரு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு டிக்கெட் ஒன்பதரை மணி ஸ்டேட்டஸ்ல அவைலபிள் இருந்திருக்கு இப்பயும் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நியர்பை கவுண்டர் செக் பண்ணுங்க ஸ்ரீவாரி மெட்டில் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கான அஞ்சு மணில இருந்து உங்களுக்கு பத்து மணி அஞ்சு மணி எட்டு மணி அதுல இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் அவைலபிள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சம்திங் டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு பத்து கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆவரேஜா வந்து தர்ஷனுக்கு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸா இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து எஸ் டோக்கன் அண்ட் முந்நூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல தர்ஷன் பாக்குறவங்களுக்கான டைமிங் பொறுத்த வரைக்கும் முன்னூறு ரூபாயில ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகலாம் எஸ்எஸ்டி ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகலாம் எல்லாமே வந்து ஆவரேஜா தான் இருக்கு உங்களுக்கு தர்ஷன் ஒன்றும் பெரிய அளவுல க்ரௌட் இருக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது முந்நூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இன்னுமே அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ இருக்கு நான் கியூ வந்து ரன்னிங்ல இருக்கு என்னென்ன டேஸ்ல உங்களுக்கு ஃபாஸ்டா ஃபில் ஆகுதுன்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டேஸ்ல தான் ஃபில் ஆகுது மீதி டேஸ்ல ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜா வந்து ஒரு பதினஞ்சாறு டிக்கெட்ஸ் இந்த மாதிரி கவுண்டிங்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட்டு நீங்களும் ஜனவரி மாசத்துக்கு புக்கிங் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஜனவரி மாசத்துல டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே காமனான அக்காமடேஷன் வந்து ஓபன் ஆகுது தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஆயிர ரூபா ரூம் ஆஃப் லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அது வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க நீங்க வந்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கவுண்டர்ல வந்து கேளுங்க ஸோ ஆயிர ரூம் இருக்குங்களா எங்களுக்கு ஆயிர ரூம் தான் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவைலபிள் இருந்தா கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லைன்னா நூறுபா ஐம்பது ரூபாய் ரூம் தான் மேக்ஸிமம் ஆஃப்லைன்ல வந்து கிடைக்கும் இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு முன்னூறு ரூபாய் முடிஞ்சதுன்னா நாளைக்கு ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க அதோட நமக்கு ஜனவரி மாசத்தோட எல்லா புக்கிங்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கு அடுத்து நமக்கு வர்ற அப்டேட்ல உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுவாங்க இப்பதான் பிரம்மோற்சவம் முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஏற்பாடுகளும் அதை பத்தின முடிவுகளும் வரும் இதெல்லாம் எப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த மாசம் நவம்பர் மாசத்துல டைலி யூவோ வந்து நடக்கும் அந்த டைலி யூஓ முடிஞ்சதுக்கு அப்புறமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு முந்நூறுவா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க ஆறாம் தேதி இருபத்தேழு இருபத்தாறு ஏழாம் தேதியெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு ரெண்டாம் தேதி ஃபாஸ்டா புக் ஆயிட்டு இருக்கு ரெண்டு ஸ்லாட் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டிக்கெட் கவுண்டிங்கும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுது செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஆறாம் தேதி டிக்கெட் வேணும் இதுல இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா வர்ச்சுவல் சேவால வந்து செக் பண்ணி பாருங்க டிக்கெட்ஸ் எதுவும் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல டிக்கெட் கிடைக்காத எல்லாருமே அதுதான் ட்ரை பண்ணுவாங்க அதுவும் இதுவும் சேம் தான் இதுல முந்நூறு ரூபா ஒரு நபருக்கு நம்ம பே பண்ணணும் அதுல வந்து ஐநூறு பே பண்ணணும் ரெண்டுக்குமே தர்ஷன் கியூ சேம் தான் டைமிங்கும் சேம் தான் இதுல கிடைக்கல அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீதி இருக்க வீக் டேஸ்லாம் ஓரளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு நைட் ஸ்லாட்ல அதிகமா ரெண்டாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்த்து முந்நூறுபா புக் பண்ணுங்க இப்போதைக்கு ஒரு நாலு நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு மீதி எல்லா நாளுமே ஃபாஸ்டா புக் ஆகிட்டுருக்கு இருக்கு நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது கூடவே நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அக்காமடேஷனும் கண்டிப்பா எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க கீழ்த்திருப்பதி திருமலையோட அக்காமடேஷன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும் ஆனா நூறுபா ரொம்ப ரொம்ப புக் ஆகும் திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் நீங்கள் சேமா ஒரே ஐடி ப்ரூஃப் வச்சு ஒரே நாளில் ரூம் புக் பண்ண முடியாது ஒரு நாள் திருமலையிலயும் ஒரு நாள் திருப்பதி அந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போறீங்கன்னா ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி திருமலைக்கும் ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி திருப்பதியிலையும் புக் பண்ணிக்கலாம் இப்படி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறனால என்ன நமக்கு ஈஸி அப்படின்னா நம்மளால ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ள ரூம் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதை பத்தி உங்களுக்கு தனியாக நான் புக்கிங் பத்தி ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இதுதான் இங்கே முக்கியமான அப்டேட்டா இருக்கு வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் நன்றி